ஹாய் கேஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு, சில தேவைகளுக்காக இந்த வீடு நாங்கள் அடிச்சிட்டோம், ஆனால் நினைவுகளை அடிக்க முடியாதில்ல. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நான் பிறந்து வளர்ந்த வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ இந்த ரெட் கலர் கேட்டு வந்துட்டு உள்ளுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகான பூந்தோட்டம் எங்கள் வீட்டை எப்பவுமே இருந்துக்கிறேன். இந்த ஒவ்வொரு பூந்தோட்டத்துக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. நான் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம் முடிய முடிய வந்த அட்டின மரங்கள், இந்த மாமரமாகட்டும் இல்லை நெல்லி மரமாகட்டும், எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு அழகான ஸ்டோரி இருக்குது. இந்த வீட்டை வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் மிஸ் பண்ணிட்டேன். இந்த போச்சிக்குமே நாங்கள் வந்து எப்போவுமே இருப்போம். இது எங்களோட சீக்ரெட் பிளேஸ். ஸோ எல்லா வீட்டில் இந்த ஜன்னலெல்லாம் கலத்தி அப்படியும் அடுக்கி வச்சுக்காங்க. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுக்கணுங்கிற ஐடியா வந்தது எங்கள் சிஸ்டர் எடுத்த வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து சின்ன ஹால் வந்து பாய்ஸ் யாரும் வந்து அடிக்கிறதுக்கு, இதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ஃபேமிலிஸ் யாரும் வந்து அடிக்கிறது பெரிய ஹால் கட்டிக்காங்க. இதை நாங்கள் என்ன பண்ணிட்டு வச்சோம்னா, ஈனை வந்து ஒரு சின்ன ஷோகேஸ் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் விளங்கிட்டு பாருங்கள் ஷோகேஸ் ஃபுல்லாக வச்சுட்டு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கம்ப்ளீட்டான ஷோகேஸ். ஸோ டட்டடாய் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரம், நாங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிற சித்திரம் இது. இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஆள் வந்து கற்றுட்டு போனார், அண்ட் இன்னொரு சித்திரமும் கற்றுட்டாரு. ஸோ நாளைக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எங்களோட மெயின் பெட்ரூம். மெயின் பெட்ரூமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஸோ ஃபேன் அடிக்கடி ஃபேனை கலத்துட்டு மெளகிற இதெல்லாம் வந்து கலத்துட்டு வாங்க. ஸோ அதுலேருந்து வந்தீங்கடா. ஸோ இந்த ரூம் இல்லை வெயிட் பீரியட் இந்த ரூம் வந்து மரம் காட்டலாம். ஸோ இது வந்து நார்மலான இது உண்டு, செகண்ட் பெட்ரூம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்னால், நம்மளோட ஸ்ரீலங்காவில் வந்துட்டு மெயினாக வந்து வீடு கட்டும் போது இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தேவையெல்லாம் கட் பண்ணிடுங்க வாய்ஸ் ஓவரில். அதுக்கப்புறமா வந்து இதான் எங்களோட கிச்சன். ஸோ அவுட்ஸைடுக்கு அண்ட் இது வந்து அந்த காலத்தில் அடுப்பு எடுத்த மாதிரி கட்டுவாங்க, இப்போல்லாம் அப்படி கட்டுவாங்கன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் பாத்ரூம் பேர் கம் டு அர்ச்சனாக்கா. ஸோ இதுதான் எங்களோட பாத்ரூம். இது வந்து சின்ன டாய்லெட். அதுக்கப்புறமா வந்து ஸோ இதுதான் பின் சைட். உள்ள இந்த கார்டன்லாம் ஃபுல்லாக வெட்டி நாங்கள் வந்துட்டு இப்போ பற்ற வச்சுக்கிறோம். ஸோ ஓகே வாங்க இப்போ நம்மளோட முக்கியமான ஒரு ரூமுக்கு போவோம். இதுதான் எந்த ரூம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு இங்கே தான் ஃபுல்லாக ரைட் ஒன்லேருந்து இது என்ன ரூம் இருந்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கப்பல். ஸோ திஸ் மை மைண்ட் மேப். இது வந்துட்டு மைண்ட் ஒன்னா ஐ திங்க் கிரேட் எயிட்டில் நைனில் வந்துட்டு படிச்சுக்கிறக்கிட்ட வந்துட்டு மைண்ட் மேப் வந்து எப்படி போடணும். செமினார் வந்து செமினாருக்கு போன டைம் வந்து அந்த மைண்ட் மேப். ஸோ இது வந்துட்டு மகேந்திர ராஜபக்ஷ வந்துட்டு அண்டர் க்ரௌண்டில் கட்டியிருந்த ஒரு வீடு. அண்ட் எவ்ரி திங் இஸ் காயின். ஸோ இது நம்மளுக்கு பிடிச்ச ரெண்டு பைக். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேஸ் ஜி. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், உயி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். இந்த தோட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ டியூட்டில் வந்து தான் நான் வெட்டி ஒட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச கார்களை வாங்கி விட்டுருக்கேன். ஸோ நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இது அந்த பேர்ட் வந்து நான் கிரேட் 1 படிக்கும் போது வாங்கி ஓட்டினது டிகிரி மீறி. அண்ட் இது வந்துட்டு இப்போ யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, 2019 பார்த்தவங்களுக்கு தெரியும். 2018 வந்து பேக்ரவுண்டை யூஸ் பண்ணது தான். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்ட் இருக்கு.
நடுத்தில் ஒட்டினதை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து வச்சுருந்தோம். மன ஒருமைப்பாடு ஒரு சின்ன தீர், அதாவது ஒரு வயிற்றில் வந்து வச்சுன்னு தொட்டுனா நம்மளுக்கு அந்த தொட்டுதான் காண்டில் தெரியுமா, மற்ற வயிற்றில் மற்ற வைக்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒட்டி வச்சுது. அதுக்கு மேலே இருக்கிற சித்திரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு என்னென்னா நம்ம காலுக்கில் வந்து பல ஏணிகள் இருக்குது, அது நம்ம சிவத்தை கஷ்டப்படுத்த ஆன முயற்சிக்கும். ஸோ நம்மளுக்கு அதுக்குள்ளே பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதுதான் நம்மளோட டேபிள் எவ்வளோ காலம் இருந்துச்சு. நான் வந்து வீடியோ செய்யும் போது டேபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈனை வந்துட்டு ஒரு லைட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணோம், ஈனையும் வந்து ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் எங்களோட வீடு. ஸோ எங்களோட வீடு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு இனி உடைக்க போகிறோம். சாரி ஃபார் த. ஸோ அந்த காலத்தில் வாங்கின ஃபுல்லான பொட்ஸ், இந்த பொட்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு கான்க்ரீட்டால் செய்யப்பட்ட பொட்ஸ். சீட்லாம் ஒட்டச்சு ஒட்டச்சு வச்சுருக்கேன். இந்த நெல்லி மரத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரீட் ஐ திங்க் 7 or 8 வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அதை வளர்க்கிட்ட ஒரு கண்டு வாங்கியிருந்தாட்டினது. எவ்வளோ பெரிய மரம் வளர்ந்து பாருங்க அந்த டைமில் வந்துட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு பைத்தியம் வந்துட்டு ஒவ்வொரு எக்ஸாம் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு மரம் நாட்டுற மாதிரி. பட் எவ்வளோ மரம் நாட்டிலும் கடைசியில் வந்துட்டு 3-4 மரம் மிஞ்சிருக்கு, மற்ற மரத்தெல்லாம் பட்டி போய்த்து. சம் ஆஃப் டைம் நான் மரம் நாட்டாமல் செடியில் நாட்டிருப்பேன். ஐ திங்க் ரோசா பூக்கால் நாட்டிப்பேன், ரோசா பூக்கால் நாட்ட செய்யலை. பட் நாட்டின மரங்கள் வந்து இருக்கு இன்னும். ஸோ இன்னொரு விஷயத்து சரியாக இது பெய்தான். இது வந்துட்டு என்னோடய பாப்பா வந்து ஹார்ட்வேர் வச்சுக்கும் போது கட்டின ஒரு பக்தான். ஸோ எல்லா மாபிளும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் இந்த டிசைன் வருதா இல்லையான்னு கூட தெரியல. பட் அந்த காலத்தில் வந்து எல்லா ஃபேவரட் டிசைனையும் வச்சு இந்த பாப் கட்டியிருப்போம். ஸோ பாருங்கள் மற்ற பக்கம் வந்து பார்த்தேன். எல்லா மாம்பிளும் ஒவ்வொரு டிசைனாக எப்படி இருக்கு. ஸோ இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து கொய்யா மரம். இந்த மரத்தில் ஸ்பெஷல் என்னென்னா நான் வந்துட்டு ஏலெவல் ஃபர்ஸ்ட் டைம் அழியிட்டு வந்துட்டு நாட்டின மரம் இந்த மரம் தான். மரமும் ஒழுங்காக வரல, ஏலெவலும் ஒழுங்காக வரலை.